வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கு ரோஹோசிகின் ஸ்டுடியோ நான் உங்கள் ரோஹித் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிடிஐ சவலண்ட்ரி ஹாஸ்கூல்ல ஃபைவ் உன்னுடைய மெயின் கேரக்டர்ஸ் அதாவது மைக்கேல் ஃப்ராங்க்லின் மற்றும் ட்ராவர் இந்த மூணு பேரையும் எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி மாடர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கடைசியாக இருக்குது பாருங்கள் அதுதான் நம்மளுடைய மாட் இந்த வீ ஸ்டைல் கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டு வரும் இப்போ பாருங்கள் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு உள்ள போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க இந்த வாங்க அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோல்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க உள்ள இருக்க ஃபைல்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக எடுத்து அப்படியே ஜிடிஏ சேனரி ஆசனுடைய ஃபைல்ஸ்க்கு நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து காப்பி பண்ணி இதை வைக்கிறேன் ஏன் அப்படின்னா திடீர்னு நாளைக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கிட்டே ஏ இது ரொம்ப நல்லா இருக்குதுரா எனக்கோ வந்து ஒரு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை ஒருவேளை வந்து ஆகாமல் போச்சுன்னா திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் காப்பி பண்ணி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் திரும்ப வந்து நான் ரெக்குயர்மெண்ட்ஸ்குள்ளேயே வந்து அடுத்த ஃபைல் அடுத்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸையும் வந்து இங்கே மாற்றி வச்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இதையும் நான் காப்பி பண்ணி தான் வைக்கிறேன் மொத்தமாக அப்படியே அப்படியே வந்து இருக்க மாதிரியே அப்படியே காப்பி பண்ணி அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு இது திரும்ப வந்து ரெக்குயர்மெண்ட்ஸுக்குள்ளே வந்து கடைசியில் இருக்கிறதுக்குள்ளே வந்துருங்க கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம அங்கே கொண்டு போய் வச்சிடணும் அதாவது காப்பி பண்ணி தெரியாமல் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் போய் மொத்தமாக ட்ராக் பண்ணி வச்சிட போகிறீங்க ஏன் அப்படின்னா வந்து ஒரு பேக்கப் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் எப்பயுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் சேனண்ட்ரி ஆசின்ற அந்த இதுக்குள்ளே வந்துடுங்க அங்கே வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்துருங்க நான் வர்ற மாதிரியே வாங்க அதுக்குள்ளே வந்து இந்த மொத்த அப்படியே இந்த ஃபோல்டரையுமே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க எங்கே சேனண்ட்ரி ஹாசனுடைய ஃபைல்ஸுக்கு நடுவில் இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பெரிய ஃபைல் போல் இப்போ பாருங்கள் ஆகி முடிச்சிருச்சு இப்போ பாருங்கள் ஆகி முடிச்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜிடிஎஸ் அப்படின்ற அந்த இதை கிளிக் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கேம் ஸ்டார்ட் ஆக்சிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடிஏ ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் ஆகுது ஆனால் ஒரு சில விஷயம் வந்து மாறாதுன்னு வாங்களை அந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் இன்ட்ரோ கூட அப்படியே ஜிடிஏ ஃபைவ் மாதிரி தான் இருக்குது உள்ளே போக சில தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே காத்துட்டுருக்கோம் என்ன அப்படின்னா இது தாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதில் பாருங்கள் சேனன் ரியாஸில் வந்து நம்மளுடைய ஜிடிஏ ஃபைவ் கேரக்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃப்ராங்க்ளின் இருக்கான் சிஜேக்கு பதிலாக இப்போ பாருங்கள் நான் ஓட்டி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேறு எக்ஸ்ட்ராவாக ஒரு மோட் ஆட் பண்ணியிருக்கேன் அதனுடைய அதை வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் எப்படி தான் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு எங்கேயுமே வந்து இவன் கிடைக்க மாட்டான் இதில் அதாவது சிஜே கிடைக்க மாட்டான் இப்போ பாருங்கள் ஃப்ராங்க்லீன் தான் இருக்கான் நம்மளாலேயே நம்மளால் ட்ரைவருக்கும் மைக்கிளுக்கும் கூட மாற்ற முடியும் இங்கே பாருங்கள் நான் இப்போ மைக்கிளுக்கு மாற்றுறேன் இங்கே பாருங்கள் எப்படி வந்து ஜிடிஎஃப் ஃபைவ்லாம் மாறுமோ அதே மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேம்குள்ளே இங்கே பாருங்கள் மைக்கிளினுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது நல்லா அழகாக இருக்குல்ல ஷைனிங்காக பாருங்கள் இதுதான் அவனுடைய வீடு ரொம்ப உள்ளலாக போய் பார்க்க வேணாம் வாங்க வெளியே போகலாம் வெளியே வந்தீங்க அப்படின்னா நார்மலாக ரோட்டுக்கு வந்துடும் ஆனால் சீஜைக்கு பதிலாக மைக்கில் இருக்கான் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ஓடி காட்டுறேன் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட உங்களால் சீஜை வந்து வர்றதை பார்க்க முடியாது எந்த பகுமே இருக்காதுங்க இப்போ பாருங்க நான் டிராவருக்கு மாற்றி காட்டுறேன் டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெசர்ட் ரீஜனில் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் இதில் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அப்படியே வந்து ஜிடி ஃபைவ்ல மாறுற மாதிரியே மாறிட்டுருக்கு பாருங்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது கொஞ்சம் சிரிப்பாவே இருக்கு ஆனா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே மேப் கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிடிஎ ஃபைவ் இருக்க மாதிரியே தான் மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் திரும்ப பிரான்ஸ்ல்க்கு மாத்தி கன்லா மாத்துறது எப்படி இருக்கு அப்படின்னு காத்த காட்ட போறேன் கன் மாத்துறது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபைவ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு ஏன்னா மத்ததோ ஜிடிஎ மாறிடுச்சு கண் மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் விட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லிங் கூட இருக்க இந்த ராட்வீலர் டாக் கூட வந்து இந்த கேம்குள்ளே இருக்குது ஆனால் வந்து நான் அதை இந்த வீடியோவில் வந்து காட்டலை அதுக்காக தான் வந்து இப்போ ஆடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை இங்கே பாருங்கள் கன்னு கூட வந்து அப்படியே ஜிடிஎஃப் ஃபைவ்ல மாறுற மாதிரி தான் மாறுது சுடுறதை காட்ட முடியாது ஏன்னா காட்டினா வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாடு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேட்டுருங்க